சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து உருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. இதன் பொருள் என்னவென்றால், முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருள்களை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும். அன்பு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது இந்துக்களுக்கான அரசு, இது கிறிஸ்தவர்களுக்கான அரசு, இது இஸ்லாமியர்களுக்கான அரசு, அனைத்து மக்களுக்குமான அரசு. எங்களுக்கு பாகுபாடு கிடையாது. நாங்கள் வந்து மதச்சார்பின்மையோட ட்ரூ ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன ஆட்கள் மெல்ல 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 சாயம் விழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ஜார்ஜ் பொன்னையா அப்படிங்கிற ஒரு பாதிரியார் அவர் ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் போட்ட பிச்சை திமுக அரசுக்கு அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணார், போட்ட பிச்சை. நான் கூட யோசித்தேன், நாம் எங்கேயுமே வந்து திமுக காரங்க வந்து ஐயா அல்லாக்கே நாம் பே தேதே அப்படின்னு போய் எங்கேயும் கேட்டதான் நாங்கள் பார்க்கவே இல்லையே. அவங்க எங்கே பிச்சை எடுத்தாங்க, நீங்கள் எப்போ பிச்சை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் என்னென்னா, அவங்க ரெண்டு பேரும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பிளாக்காக ஓட்டு போடலைன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டீங்கன்னு அன்னைக்கே சொன்னார். அந்த பேச்சு வந்து ரொம்ப சர்ச்சையாச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சார் இப்படி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க சொல்லும்போது இதுதான் உண்மை அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னார். இன்னைக்கு அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக யார் பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அப்பாவு அவர்கள், மூத்த அரசியல்வாதி, 1996 எம்எல்ஏயாக இருக்கார் அவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். இதில் பாருங்கள், இவர் ஒரு எம்எல்ஏயாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, இவர் வந்து ஒரு சபாநாயகர். சபாநாயகருங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். லோக்சபா ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, அசம்பிளி ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, அவங்களை எலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்ட்டி நியூட்ரலாக இருக்கணும். அதனால தான் மூத்த ஆட்களை போடுவாங்க. மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தனபால் அவர்களை போட்டாங்க. இந்த கட்சிக்கும் வந்து அவங்க துணை போகக்கூடாது, ஆப்போசிஷன் கட்சிக்கும் அவங்க துணை போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஆட்களை தான் போடுவாங்க. போட்ட பிறகு அவங்க நியூட்ரலாக செயல்படணும், எந்த ஒரு கட்சி சார்பாகவும் அவங்க செயல்படக்கூடாது. அதுதான் இந்த பொசிஷன் ஆஃப் ஸ்பீக்கர் இருக்குதுங்களா, அந்த என்டையர் ஹவுஸே அந்த ஸ்பீக்கரோட கண்ட்ரோலில் இருக்கணும். நியூட்ரலிட்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும். செக்யூலரிசம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இந்த மதத்தால் தான் நாங்கள் இருக்கோம், இந்த மதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கான்ஸ்டியூஷனில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்க, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் அந்த சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த அசம்பிளி அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா, ஓப்பனாக பப்ளிக் என்ன சொல்லலாம், கத்தோலிக்க கிறிஸ்தியர்கள் சபையில் அவர் போய் பேசுகிறார். எங்கே பேசுகிறேன்னா, சென்ட் பால்ஸ் கல்லூரியில் போய் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். என்டையர் ஸ்பீச்சை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுவோம், இதுலேருந்தே அவங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு புரியும். நம்ம என்ன சொல்லணும்னா, கிறிஸ்தவர்களை பாராட்டி பேசணும், ரொம்ப நல்லது, வரவேற்கக்கூடிய விஷயம். இஸ்லாமியர்களை பாராட்டி பேசணும், ரொம்ப நல்லது, வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அஜெண்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ்தவர்களால் தான் இந்த திமுக அரசு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். எப்படி கிறிஸ்தவர்களால் தான் இந்த அரசு ஃபார்ம் ஆச்சு, இது உங்களோட அரசு, உங்களால் உருவாக்கப்பட்ட அரசு அப்படிங்கிறாரு. சமூக நீதி, திராவிடியன் மாடல்லாம் அதுக்கு முழு மூல காரணம் நீங்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ மற்ற மதத்தை சார்ந்தவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இது உங்கள் அரசு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், ஆகையினால உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதை உடனே நாங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வருவோம். அப்போ மற்றவங்க சொன்னால் அது என்ன, இவங்க சொன்னால் மட்டும் கேட்பீங்க அப்படின்னு சொல்கிறது, இது வந்துட்டு ஒரு மதச்சார்பின்மைக்கு கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுது. பார்க்காமல் உழைத்தவர்கள் தான் அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள், அருட் சகோதரர்கள். அவர்கள் இல்லை என்றால் நான் திரும்பி பார்ப்போம், பீகார் போல் தமிழ்நாடு இருக்கும். இதையெல்லாம் தாண்டி உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், என்னை உருவாக்கி இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது கத்தோலிக்க தந்தையர்கள், கத்தோலிக்க சகோதரிகள். இந்த அரசும் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், இந்த அரசு உங்கள் அரசு, உங்களால் உருவாக்கப்பட்ட அரசு. நீங்கள் பட்டினியாக இருந்து, பாஸ்டிங் இருந்து உருவாக்கப்பட்ட அரசு. நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டி விரும்பி கொண்டு வரப்பட்ட அரசு. இந்த அரசு உங்களுக்கான அரசு. இந்த சமூக நீதி, திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற இந்த அரசுக்கு முழு மூல காரணமாக இருந்தது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் தான், கிறிஸ்தவ பாதிரியார்கள் தான். அனைத்து ஆயர்களிடமும் நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன், நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை, நீங்களே முடிவெடுத்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை எண்ணி ஆராய்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாக மறுக்க மாட்டார், மறுதளிக்க மாட்டார். காரணம், உங்களால் உருவாக்கப்பட்ட அரசு என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே உங்கள் அரசு, உங்கள் முதல்வர், நீங்கள் சென்று தைரியமாக உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து
காலந்தாழ்த்தாமல் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்லுங்க, நானு அதாவது அப்பாவாகிய நானு, இனிகோ இருதயராஜ் அவருமே ஒரு கிறிஸ்துவ எம்எல்ஏ, அதே மாதிரி பீட்டர் அல்போன்ஸ் என்னதர் கிறிஸ்துவர் எம்எல்ஏ, நாங்கள்லாம் சேர்ந்து இது எவ்வளோ சீக்க முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் மட்டும் இல்லைனா, அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இந்த லெவலுக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது. அது வந்து இன்னொரு பிஹாரா மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். தமிழ்நாட்டோட ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கும் காரணம் கத்தோலிக கிறிஸ்துவ மத போதகர்கள் தான் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு யாரும் எதுவுமே பண்ணலையா? ஏன் அதை விடுங்க, அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் மேடம் ஜெயலலிதா அவர்கள், கல்வி கலந்திருந்த காமராசர் அவர்கள், அவங்களெல்லாம் விடுங்க. ஏங்க, கருணாநிதி அவர்கள் எதுவும் பண்ணலையா? ஸ்டாலின் அவர்கள் எதுவும் பண்ணலையா? சி என் அண்ணாதுரை அவர்கள் எதுவும் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வியும் எழுதல. முழு காரணம் நீங்கள் தான், ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மதச்சார்பின்மைக்கு உகந்ததா? இதை விட பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சமூக நீதிக்கு அஸ்திவாரமே நீங்கள் தான்பா. எப்படி தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு அஸ்திவாரமே நீங்கள் தான், அதுக்கு மேலே தான், உங்கள் மேல் தான் தமிழ்நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய ஆட்கள், இங்கே ஹிந்து கலாச்சாரத்தை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களாம் ஒன்றுமே இல்லையா? ராஜராஜ சோழன் அந்த காலத்திலேயே வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் வண்டர் பண்ணியிருக்கார், ஆர்கிடெக்சர் மார்வல் பண்ணியிருக்கார். கரிகால சோழன் கட்டின கல்லணை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதா? சயின்ஸு, ஆர்கிடெக்சர், மேத்ஸு, வார்ஃபேர், அப்புறமா பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழர் காலத்தில் இருந்தாலும் சரி, பாண்டியர் காலத்துலேயே இருந்தாலும் சரி, சேரர் காலத்துலேயே இருந்தாலும் சரி, இங்கிருந்து நம்ம வந்து நார்த் வரைக்கும் போயிருக்கோம், இங்கிருந்து கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கோம், பல சாதனைகள் பண்ணியிருக்கோம். அப்போலாம் கிறிஸ்தவர்கள் இங்கே வரவே இல்லை. அப்போ இங்கே வந்து மதமாற்றமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த வளர்ச்சியெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரியல. இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்களேன், யாரையெல்லாம் வந்து இவர் ரொம்ப பெருசாக பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்டுவெல், எப்படி கால்டுவெல், ஜியு போப்பு, வீரமாமுனிவர் அண்ட் பாரதியார், ஏதோ பாவம் போட்டமே அப்படின்னு பாரதியாரை சேர்த்துருக்காரு. அப்போ வந்து இந்த கால்டுவெல் வந்து அண்ணாதுரையால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டார், இவங்கெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டார், அவருக்கு மட்டும் செலவச்சிக்காமல் இந்த மாதிரி ஆட்களுக்கும் செலவச்சாங்க. ஜியு போப்பு வந்து திருக்குறளை குடிபெயர்த்தார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இங்கே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ச்சியே எழுந்திருக்காது. 1795 எல்லாருக்குமே இந்த நிலம் வாங்கலாம் அப்படின்னு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த இங்கே இருக்கக்கூடிய மனுநீதி, இந்த மனுஸ்மிருத்தியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஒருவேளை திருமாவளவன் சொல்கிறாரோன்னு தெரியல, ஆங்கிலேயர்கள் தான் எல்லாருமே நமக்கு பண்ணாங்க அப்படின்னு ஆங்கிலேயருக்கு துதி பாடுறார். எதுக்கு ஆங்கிலேயருக்கு துதி பாடணும்? சரி, கிறிஸ்துவ மதத்துக்கு சொல்லுங்கள், இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்துவ மதம் இந்திய மக்களால் இந்திய மொழியில் அது பரப்பப்பட்டதுன்னு சொல்லலாம். அது என்ன, இன்னுமே வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து துதி பாடுறது. அதனால தான் கால்டுவெல்ல இருக்கிறார். கால்டுவெல் வந்து ஒரு மிஷினரி, அவர் வந்து ஆரியன் திராவிடியன் டிவைடை இங்கே கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணமே வந்து இங்கே ஒரு பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து அதனால் மிஷினரிகளுக்கு உதற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய மிஷினரியாக அவர் வேலை செஞ்சார். அவர் இன்னுமே வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்தது கால்டுவெல். அதை வச்சு அரசியல் பண்ண சி என் அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பித்து, திராவிட கழகம் ஆரம்பித்து, இன்னுமே இவங்க அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இத்தனை மன்னர்கள் இருந்தாங்க, இவ்வளோ ரிச் ட்ரெடிஷன்ஸ் இருந்தது, நம்மளோட தமிழோட பெருமையை வந்துட்டு உலகமெங்கும் போய் சேரக்கூடிய ஒரு காலம் போய் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த பிரிட்டிஷ்க்கு ஸ்டூஜஸாக இருந்தோம், கைப்பாவைகளாக இருந்தோம். திராவிட நாடு வேணும் அப்படி இல்லைன்னா எங்கேயும் கூட கூட்டு போயிட்டீங்கன்னு பிரிட்டிஷை பார்த்து நம்ம கேட்ட ஆட்கள் யார்? இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆட்கள்லாம். ஸோ இவங்களை வந்து இன்னும் பெருமை பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்க்கு ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை விட்டு இன்னும் நம்ம வரவே இல்லை. ஆங்கிலேயர் என்ன சும்மாவாக பண்ணிட்டு போனால், இங்கே இந்த ரயில்வே லைன் போட்டான் அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு போட்டான்? அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் போர்ட்டுக்கு கொண்டு போய் கொண்டு போகிறதுக்கு போட்டான். சும்மாவாக போட்டான், என்ன பண்ணான் அப்படின்னா, ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம், இங்கிருந்து ரா மெட்டீரியல்லாம் கொண்டு போய் அங்கே வந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக பண்ணி திருப்பி இங்கேயே கொண்டு வந்து கொடுத்து டபுள் பிரச்சனை நமக்கு க்ரியேட் பண்ணான். அதுதான் வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மெசாக்கர் பண்ணால், எத்தனை ஃபெமைன், எத்தனை பஞ்சங்கள் நம்ம ஊரில் வந்திருக்கு. காரணம் என்ன? இங்கேருந்து எல்லாத்தையும் சுரண்டி தின்னு அவங்க ஊரில் கொண்டு போய், கொஹினூரை விடுங்க, எல்லா விஷயங்களும், அதாவது அந்த மைட்டி பிரிட்டிஷ் எம்பையர், அதோட வந்து அந்த கஜானாவே இந்தியாவாக தான் இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்னமோ நல்லது பண்ண மாதிரி, அதுவும் இவங்க சொல்கிறாரு பாருங்கள், கேரளா அண்ட் தமிழ்நாடு அது வந்து பீகார் மாதிரி மாறி இருக்கும், இவங்க கிறிஸ்தவர்கள் இல்லைனா, முழு காரணம் வந்து கத்தோலிகர்கள் தான், கிறிஸ்தர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. மெக்காலேஸ் மைனட்ஸ் 1835 அதை பற்றி அவர் பேசுகிறாரு. நம்மளை எப்படி அவன் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தான் அப்படின்னா, நம்மளை அடிமைகளாகவே வச்சிருக்க, நம்ம கிளர்க்காகவே வச்சுக்கிறதுக்கு வேண்டி என்னெல்லாம் தேவையோ அவனுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்தான். ஏன்னா அங்கேருந்து எல்லா கிளர்க்கையும் கொண்டு வர முடியாதுல, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் தானே போடணும், அதுக்கு அவனோட அட்மினிஸ்ட்ரேஷன் புரியணும்ல, அதுக்கு அவனோட சிஸ்டம் புரியணும்ல. இன்ஃபேக்ட் 21 வயசுலேருந்து 18 வயசாக மாற்றினாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் என்ட்ரிக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1857 அப்புறம் ஒரு பர்டிகுலர் ரேங்க்குக்கு மேலே யாரும் ஆர்மியில் போக முடியாது.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சு நம்ம கிட்டேருந்து நிறைய உறிஞ்சு இங்கேருந்து ஏதோ லைட்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த லைட்டாக கொடுக்கறத பேசக்கூடிய ஆட்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, நம்மளோட சொத்துக்கள் எவ்வளோ போயிருக்கு, நம்மளை எவ்வளோ அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். இன்றைக்கி அவன் வந்து நம்மளை நிற்கிறான் நம்மளோட வெல்த்தை, நம்மளோட பவர், நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸஸை பார்த்து. ஆனால் இத்தனையும் சுரண்டிட்டு போயிருக்கானே, அதை பற்றி உங்களால் பேச முடியுமா? ஏன் சசி தரூர் அவர்கள் ஒரு தடவை பேசுகிறாரு, லண்டனில் பேசும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் என்னெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனீங்க, எத்தனை ஃபெமைனுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க, எத்தனை கொலைகளுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க, எத்தனை மெசேக்கர்களுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க, ஏதோ ஒன்று ரெண்டு இங்கே வந்து உங்களோட தேவைக்கு வேண்டி ஒரு நல்ல விஷயம் மாதிரி பண்ணுறது மாதிரி பண்ணிவிட்டு இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பாவு அவர்கள் பேசும்போது என்னன்னா, நமக்கு ஒரு மதத்தை போய் ப்ரேஸ் பண்ணலாம், தப்பே இல்லை, ஆனால் நீங்கள் தான் முழு முதல் காரணம் அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்களை எல்லாம் புறக்கணிக்கிறது செக்யூலரிசம் கிடையாது, அனைவருக்குமான அரசு கிடையாது, சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு மோடி கவர்மெண்ட் சொல்லுது பார்த்தீங்களா, அதற்குண்டான ஒரு வேலை கிடையாது அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. இதில் அடுத்தது இவர் டிஃபெண்ட் பண்ணுறார், இந்த மிஷினரிகளை டிஃபெண்ட் பண்ணுறார். என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்திருக்காங்க, திணிக்க வரலை அப்படின்னு. நியூ எஜுகேஷன் பாலிசியில் மூணு லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஹிந்தி திணிக்கப்படலை, மூணாவது லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லும்போது அது பரப்புறது கிடையாது, அது திணிக்கிறது. ஆனால் இது வந்துட்டு பரப்புறது திணிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரீசெண்டாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், அதுக்கு பயங்கரமான கண்டனம் வந்துச்சு, பட் பரவாயில்ல, இருக்கிற உண்மையை நம்ம பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் ஒரு கல்லூரியில் அட்மிஷனுக்கு வேண்டி ஒருத்தர் போகிறார். அப்போ அவங்க பையனுக்கு அட்மிஷன் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் மதம் மாறணும் அப்படிங்கிற விஷயம் அங்கே போட்டாங்க ஒரு கண்டிஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு மூத்த பத்திரிகையாளர், க்ரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் சொல்கிறார். அவருக்கு அந்த கல்லூரியோட பேர் சொல்ல, பட் உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய அந்த கல்லூரி தான். இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, பல இடத்துல இந்த விஷயங்கள் நடக்குது. ஜோஷுவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரும். ஸோ இங்கே மிஷினரி கன்வர்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு உண்மையான விஷயம். நிறைய இடத்துல கண்டிஷன் போட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் மதம் மாறணும், நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பட் மதம் மாறணும் அப்படிங்கிற விஷயம் செய்யப்படுது. ஆகையினால என்டையர் கம்யூனிட்டியை நம்ம பெயிண்ட் பண்ணுறோமா? கிடையாது. பட் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுக்கு தைரியமும் திராணியும் நிறைய பேருக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை திரு அப்பாவு அவர்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இன்னொரு விஷயமும் சொல்கிறார், ஃபுல்லாக அப்படியே டிஃபென்ஸ் மோடில் இருக்கார். அதாவது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பான காரணத்துக்கு வேண்டி இந்த ஃபண்டெல்லாம் வருது, அது தப்பாலாம் உபயோகப்படுத்தலை, வெளிநாட்டிலேருந்து வர ஃபண்டெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு தான் உபயோகப்படுத்துதுன்னு. இப்போ பாருங்கள் நல்லா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன்ஸை மாற்றி அமைச்சார் திரு அமித்ஷா அவர்கள். அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், நம்ம அன்றைக்கே பண்ணியிருந்தோம், அமித்ஷா கொடுத்த ஷாக் அப்படின்னு. அதாவது இங்கே ஃபண்டுகள் நிறைய வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கு வேண்டி மேனிப்புலேட் பண்ணப்படுது, அதை வந்து ஃபண்டு டைவர்ட் பண்ணப்படுது, எதுக்கு வருது அது யூஸ் பண்ணப்படலை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது, புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸும் இருக்குது. ஆகையினால அப்படியே ஒயிட் வாஷ் பண்ண வேண்டாம், தப்பு பண்ணுறவங்கள சொல்கிறதுக்கு உண்டான தைரியம் வேணும். எல்லாரும் அப்படி பண்ணலை, ஆனால் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களால பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் திரு அப்பா அவர்கள் ஒரு மூத்த தலைவராக சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது, கல்வியில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது, 57% மேற்பட்டவர்கள் பட்டதாரியாளர்களாக பயின்றிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு முழு மூல காரணம் கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளி கல்லூரி அவர்களுடைய ஆற்றிய பணிகள். அதற்காக எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்தவர்கள்தான் அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள், அருட் சகோதரர்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் திரும்பி பார்ப்போம், பீகார் போல் தமிழ்நாடு இருக்கும். இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு கேரளா உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்றால் அதை உருவாக்கிய பெருமை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ அருட்தந்தையர்களுக்கு உண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தற்போது கூட பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள், சனாதன தர்மம் மனு தர்மம்தான் இந்த நாட்டை இந்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்தது என்று பல பேர் சொல்லுகின்றார்கள், பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. சனாதன தர்மம் என்றால் என்ன என்று உங்கள் அனைவருக்கும் என்னை விட நன்றாக தெரியும், அதை கற்றுத்தேர்ந்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும். ஏன், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்த ஐயா கால்டுவெல்லு சமஸ்கிருதத்தை படித்தவருக்கு நன்றாக தெரியும், ஜிவி போப் அவர்கள் சமஸ்கிருதம் படித்திருக்கின்றால் அவருக்கு நன்றாக தெரியும், வீரமா முனிவருக்கு நன்றாக தெரியும், பிறப்பிலேயே சமஸ்கிருதத்தை படித்த பாரதியாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் தலையிலே பிறந்தவர்கள் என்றும், அவர்களை தவிர வேறு யாருக்கும் கல்வி கிடைக்காது,
அவ்வாறு கல்வியை பெற முயன்றால் தண்டிக்கப்படுவார்கள் என்று இருந்ததுதான் அந்த தர்மம். அந்த நிலையை யார் மாற்றிட்டார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவர் தலையிலே பிறந்தார், அவர்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், அவர்தான் கல்வி கற்க வேண்டும், அவரைத்தான் எல்லோரும் போற்ற வேண்டும், வணங்க வேண்டும். ஒருவர் நெஞ்சிலே பிறந்தார், அவர்தான் வைஷ்ணியர், அவர்தான் வியாபாரம் செய்ய வேண்டும், வணிகம் செய்ய வேண்டும். இன்னொருவர் தொடையிலே பிறந்தார், இந்தியாவில் உள்ள அனைத்து சொத்துக்களும் அவரை தவிர வேறு யாரும் வாங்கக்கூடாது, சூத்திரர்கள் என்றால் மூன்று பேருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த தர்மம். அந்த தர்மத்தை விட்டு நாம் எப்படி வந்தோம், எவ்வாறு வந்தோம், யார் நம்மை வெளியே கொண்டு வந்தார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால், பிரிட்டிஷ் ஆட்சி இல்லை என்று சொன்னால் 1795 எல்லோரும் நிலம் வாங்கலாம் என்ற சட்டத்தை அந்த பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த காரணத்தினால்தான் இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய நிலத்தை நம்முடைய கிறிஸ்தவ சகோதரிகள் 1861 வாங்கி 1881 இந்த அருமையான குருத்துவ கல்லூரிக்கு கொடுத்தார்கள் என்றால் அது வாங்குகின்ற அந்த உரிமையை தந்தது அந்த சட்டமத்தின் மூலம்தான் நமக்கு பெற்றோம். 1835 லார்டு மெக்கோலோ என்று ஒருவர் இல்லை என்றால் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற சட்டத்தை நாம் பெற்றிருக்க முடியாது. அந்த சட்டம் வந்த பின்பு தான் நாம் எல்லாம் இப்போது படித்திருக்கின்றோம். இப்போது நாம் எல்லாம் படித்திருக்கிறோம் என்றால் அதற்கு உறுதுணையாக இருந்தது அந்த சட்டங்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்து வந்து தமிழை மட்டும் கற்றவர்கள் அல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற அனைத்து மொழிகளையும் கற்றுத்தேர்ந்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிறோம் என்றால், வட அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்த ஒப்பிலக்கணத்தை ஆங்கிலத்தில் எழுதி தந்தார் என்று சொன்னால் அதுதான் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அதைதான் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் ஆலயத்திலே பூசை செய்யும் போது அவர்களுக்காக வேண்டுகின்ற ஒரே அருட்தந்தையர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்றவர்கள்தான். ஒவ்வொரு நாளும் இந்திய திருநாட்டினுடைய இந்தியாவை ஆளுகின்றவர்களுக்காக வேண்டுகின்றார்கள். பகைவனுக்கு அருள்வார்கள், தன்னை போல் பிறரை நேசிக்கின்றவர்கள். அப்படியே அங்கிருந்து இந்த மத சார்பின்மை அப்படிங்கிற விஷயம் சும்மா ஒரு போலியான விஷயமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் எப்படி தெரியுதுன்னா, நம்ம முகமது ஹனீஃபா அப்படிங்கிறவர் அவர் வந்து பிஎஃப்ஐ அந்த மாநாடு, சமூக பாதுகாப்பு மாநாடு, பிஎஃப்ஐ இவங்க வந்து அவனை நடத்துகிறாங்க. அதில் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் எங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டார், உங்கள் ஓட்டு ஃபுல்லாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார். நாங்களும் சந்தோஷமாக பண்ணோம், இப்போ நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்னென்னா, இந்த பிஎஃப்ஐ மாநாடுக்கு இந்த அனுமதி கொடுக்கறதுக்கு ஏன் டைம் எடுத்துக்கிறீங்க? எங்க இப்போ திரு அப்பாவு அவர்கள் என்ன சொன்னார், நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள், டக்குனு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னார்ல, அந்த மாதிரி யாராவது இவருக்கு சொல்லணுமா இல்லையா? யாருமே இவர்கிட்ட சொல்ல போல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது மட்டும் கிடையாது, அப்போ அந்த 400 விடுதலை மேட்டரில் இந்த தீவிரவாத சம்பவத்தில் நிறைய இஸ்லாமியர்கள் உள்ளே இருக்காங்க, அவங்கள விடுறதுக்கு லேட் ஆகுது, ஆகையினால் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலாஜி ரஹீம் அவர்கள் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை அவர்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அடுத்த தடவை எலெக்ஷன் நடக்கும்போது நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு ஜெயிலுக்கு போவார்? ஒரு வேலை யாரையோ போய் விசிட் பண்ண போகிறவர் போல், அது நமக்கு எதுக்குன்னு தெரியல. அது அவரை வந்து இன்னும் பெருசாக்கி விடும் அப்படின்னு நம்மளோட நம்பிக்கை. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, மூணாவது இடம் நீங்கள் வாங்குகிற வாக்கு சதவீதம் மற்றவங்க வாங்கின வாக்கு சதவீதம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்கிறார். வித்தியாசம் என்ன வேணால் இருக்கட்டும்ங்க, ஃபஸ்ட் எலெக்ஷனில் சீன அண்ணாதுரை அவர்கள் தோற்று போகிறார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் கண்ட வெற்றி, அதுக்கப்புறமா அவர் கிடைச்ச மரியாதை, அது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க எல்லாருமே திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும்போதே உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து மாற்றங்களுக்குண்டான அடித்தளம் அமைக்கப்படுது, ஸ்ட்ராங்கான அடித்தளம் அமைக்கப்படுது. இது நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னும் சில விஷயங்கள் ஓபனாக சொல்கிறேன். கூட்டமைப்பினுடைய பொறுப்பாக நான் செயல்பட்டிருக்கின்ற போது முதல்வர் அவர்கள் என்னை அழைத்து பேசினார்கள், முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும் என்பதை என்னிடத்தில் தெரிவித்தார்கள். அதற்காக வேண்டி நாம பல முயற்சி செய்தோம், ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒருங்கிணைந்து திமுக ஓட்டு போடணும் முயற்சி பண்ணோம், ஓட்டு போட்டோம், ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், சிறப்பாக செயல்படுகிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன், பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநாட்டை இத்தனை சிரமத்துக்குள்ளாவதற்கு உங்களுக்கு யாரு? அதாவது ஒரு ஜோக் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. தாப்பனார் வீட்டுக்கு வராரு,
தாய்க்காரி தன்னுடைய மகளுக்கு மகனுக்கு எல்லாம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. தாபர்கார் கேட்கிறார், என்ன விசேஷம்? என்னுடைய மகன் ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டாவது வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு தாப்பனாரும் அப்பா பரவாயில்ல, ரொம்ப தட்டி கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை பேர் ஓடினாங்க கேட்டாங்கன்னா ரெண்டு பேர் ஓடினாங்கன்னு சொன்னாரோ. ஆனா மூதேவி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தமிழ்நாட்டிலே மூணாவது பெரிய கட்சிங்கிறிய, நீ உனக்கு அடுத்த கட்சிக்கு வித்தியாசத்தை பாரு. மூணாவது பெரிய கட்சின்னா தாமரையே மலராதுன்னு சொன்னா கவர்னர் பதவி, ஒரு ரெண்டு எம்எல்ஏ கொண்டுட்டு வந்துட்டா கேபினெட் துணை பதவி, உனக்கு என்ன கிடைக்கும்? வா, அடுத்த எலெக்ஷன் ஜெயில் தான் கிடைக்கும். பதிவு நிறுத்தியா மறுபடியும் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மதத்தையும் மதிங்க, எல்லாருக்கும் அவங்க அவங்க சுதந்திரத்தை கொடுங்க. இப்போ நல்லா பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அவங்க நிர்வாகத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க, மத இன்ஸ்டிடியூஷன்ஸோட நிர்வாகத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க, இஸ்லாமியர் அவங்களது அவங்களே பார்த்துக்கிறாங்க, சரிங்களா? அப்போ உடனே சொல்லுவாங்க வஃப் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க. கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் தான் இருக்காங்க இங்கே. என்டையர் சூப்பர்விஷன் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் டெம்பிள்ஸ் எல்லாமே, முக்காவாசி டெம்பிள்ஸ், மெயினான பெரிய டெம்பிள்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ சிதம்பரத்துலேயும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை தாண்டி இல்லை நாங்கள் அதை கண்ட்ரோல் எடுப்போம், அது ஒரு ஒரு ஈகோ ட்ரிப் மாதிரி அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நூற்றலாக செயல்பட வேண்டிய ஒரு ஸ்பீக்கர் பேசுகிற ஒரு மாண்பே கிடையாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்போ அப்பா அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய சிம்பிளான கேள்வி, கிறிஸ்தவர்கள் பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களும் ஹிந்துக்களும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்களா? இதற்குண்டான பதில் நீங்களும் கேளுங்க, அவர் சொல்லுவாரா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த். எத்தனை காலம் தான் ஜெயமாக்குவார் இந்த நாட்டிலே.